ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊர்காவல் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற செய்தி உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட போலீஸாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக தன்னார்வமாக ஓகேங்களா தன்னார்வமாக பணி செய்வதற்கு ஊர்காவல் படையில் சேர்ந்து சேவை செய்ய பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தகுதியுள்ள நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்தை பொள்ளாச்சி தாலுக்கா போலீஸ் நிலையம் பின்புறம் செயல்படும் ஊர்காவல் படை அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பொள்ளாச்சி ஊர்காவல் படை அலுவலகத்தில் வருகிற 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். 18 வயது பூர்த்தி அடைந்த நபர்கள் முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்ற பின்னணி இல்லாதவராக இருக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் மதிப்பெண் பட்டியல் நகல், ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் கூட. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நன்னடத்தை உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். கோவை மாவட்ட காவல் எல்லையில் குடியிருப்போர் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கோவை மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் இங்கே விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க விண்ணப்பிக்க தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியுள்ளோர் தேர்வு செய்யப்படுவார்கள். ஓகேங்களா, உடல் தகுதி தேர்வும் நேர்காணல் மூலிமா உங்களை தேர்வு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிவோரும் விண்ணப்பிக்கலாம் என்று பொள்ளாச்சி போலீஸ் துணை சூப்பரண்டன்ட் சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா, இது வந்து டீட்டெயிலாக இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம். அதுவும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த மாவட்டம் ஓகேங்களா, கோவை மாவட்டத்தில் இருக்கவங்க தான் விண்ணப்பிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.